என் பக்கம் என் நீதியை சொல்வதுக்கு, நியாயத்தை சொல்வதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். நான் சொல்கிறேன், உன் பக்கம் கர்த்தர் இருக்கிறார். நீ சிறைச்சாலையில் தள்ளப்பட்டாலும் டோன்ட் வரி, சிறைச்சாலையிலும் கர்த்தர் உங்க கூட தான் இருக்கார். சில சிறுமையிலும் அவர் நம்ம கூட இருக்கார். பிற அதான் பெரிய விஷயம். நம்ம கஷ்டத்துலலாம் நம்மளை விட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு யோசனை வரும். இல்லை இல்லை, அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம நடத்துகிற தேவன் எப்பவுமே நம்ம விட மாட்டார். பாருங்கள், நம்மளை யாராவது நடத்தினா அவங்க விட்டுருவாங்க, ஆனால் நம்ம நடத்துகிற தேவன் மாத்திரம் கடைசிகளும் நம்ம கைவிடவே மாட்டார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சத்தியம் தான் என்னன்னாக்கா, முந்தினவில் யோசிக்காத பூர்வ காலத்தில் நீ மேலானதை சுதந்திருக்க வேறொன்று செய்வார். ஆமாம், நீ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டுருக்கிற அப்படின்னு நினைக்காத, வீடு வேறொன்று செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாளில் மேலே துளிர் விடுவாய். ஆமேன். நீ காத்திருந்த நாட்களுக்கு தக்கதான பலனை நீ அனுபவிப்பாய். நீ மேலே எழுந்திருவாய். ஹாலேலூயா. உன்னை கொடுக்கும் சத்துருக்கள் எல்லாம் ஓ உன்னிடத்தில் வருவார்கள். உனக்கு விரோதமாய் பேசினவங்க, உனக்கு விரோதமாய் நிந்தித்தவங்க, ஐயோ இவனா என்று சொன்னவங்கலாம் ஓ வருவாங்க. அட இவன் தானா அப்படின்னு சொல்லுவாங்கலாம். அவன் வந்து அவங்களே சொல்வான், அவன் இவன் தான், இவன் தானா அவன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆச்சரியமாய். ஆமா, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கத்த மாற்றுவாங்க. சின்ன பேர் சொன்னீங்க, எஸ் அப்படி அப்படிப்பட்ட வார்த்தைகள் என் தலைமையில் இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. என்னை அப்படி ஆஸ்வதிக்கிறதுக்கு தான் இப்படி சிறுமையில் நடத்துறீங்க. இத்தனை சுச்சுவேஷன் நான் போகிறேன், இத்தனை வருத்தத்தில் இத்தனை வேதனையில் போகிறேன், ஏன்னா என்னை உயர்த்துக்கிற தேவன் இருக்கீங்க, என்னை மேன்மைப்படுத்துகிற தேவன் இருக்கீங்க. ஹாலேலூயா, ஹாலேலூயா. தலை நிமிர செய்கிற தேவன் ஒரு அலபாரா ஷதாராபாரி அந்தரமா. நம் கர்த்தர் நல்லவரே. கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிர செய்வார், தலை நிமிர செய்வார். ஒரு அல்லவா ஷவா. இனி நான் கலங்குவதே கிடையாது. ஆமாம், உனக்கு எது தேவை, உனக்கு யார் தேவை, உனக்கு எந்த இடம் தேவை, உனக்கு எந்த நபரோடு கூட தொடர்பு வேணும், எல்லாவற்றையும் அவர் வெல் பிளான் பண்ணிக்கிறார். பாருங்கள். ஆமாம் ஆமாம், அவர் கொடுக்குற அந்த கனெக்ஷன்ஸு ரியலி ரியலி ரொம்ப அமேசிங் கனெக்ஷன்ஸ். ஏன்னா நம்ம சில சமயம் நம்ம ஒரு கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்தியிருப்போம், ஆனால் அந்த கனெக்ஷன்லேருந்து நம்மளை கட் பண்ணி ஒரு புது கனெக்ஷனை நமக்கு தருவார். பாருங்க, அப்போ அந்த இடத்துல தான் அவர் நிற்கிறாருங்க. அந்த இடத்துல அவர் தேவன் என்பதை அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. ஏ சம்டைம்ஸ் வி ஃபெட் அ ஃப்ளாட், ஆனால் தேவன் கரெக்டாக நம்ம காயை கரெக்டாக நகர்த்துவாருங்க. ஏன்னா சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்கிற ஒரே ஒரு சரியான தேவன் இருக்கிறார். அவர் தான் நம்ம பக்கத்தில் நிற்கிற தேவன். ஆமாம், யார் இருந்தானா, யார் இல்லாட்டாலும் அவர் நம்ம கூட இருப்பார், துணையாக இருப்பார், வழி நடத்துவார். பாதை இதுவே என்று சொல்வார். ஓ நம்ம கிராஸ் ரோட்ல நிற்கும் போதெல்லாம் நமக்குன்னு ஒரு வழியை திறந்து சொல்வார். இந்த மகனை இதுதான் உன்னுடைய பாதை. இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க கடந்து போகிறதுக்கு, இப்போ கொஞ்சம் வேதனையாக தான் இருக்கு நீ அது கடந்து போகிறதுக்கு, ஆனால் சொல்கிற பாரு, இதை நீ போயிட்டேன்னு வச்சுக்கேன், உன் டெஸ்டினி வேறு மாதிரி ஆகும், உன் லெவல் வேறு மாதிரி ஆகும். கொஞ்சம் அப்படியே பொறுத்துக்கோ மகன், நாமும் கூட தான் இருக்கிறேன், கவலைப்படாது. உன் உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன், உன் எண்ணங்களை நான் புரிந்து கொள்கிறேன், உன் இயக்கங்களை புரிந்து கொள்கிறேன், ஜபம்லாம் கேட்கப்பட்டு தான் இருக்குது, உன்னுடைய கஷ்டங்களை நான் பார்த்து தான் இருக்கேன், உன் கண்ணீரை நான் பார்த்து தான் இருக்கிறேன், உன்னுடைய அங்கலாய்ப்புகளை நான் பார்த்து, உன் அலைச்சல்களை நான் பார்த்து தான் இருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு பதில் நான் தர தான் உனக்கு இந்த ரூட்டில் கொண்டு போகிறேன். ஆமே, இது பதில் பெற தான், பதில் பெற ரூட் இது. ஆமே, கஷ்டம் மீண்டுமா போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அழுகிற ஒரு ரூட்டு கிடையாது. மீண்டுமா போயிட்டு இரவெல்லாம் அழுகிற ஒரு ரூட் இல்லை. மீண்டுமா போய் கஷ்டப்படுகிற நஷ்டப்படுகிற ரூட் இல்லை. இந்த ரூட்டு, இந்த ரூட் ஓ ஒரு பெரிய வழி உனக்காக. ஓ ரால் வா காஸ்மியாந்தலாபா, ஒரு பெரிய வழியை, பிரதான சாலையை உனக்காக திறப்பார். பெரிய கதவுகளின் ஆண்டில் நாம் நிற்கிறோம். பாருங்க, இதிலும் பெரிதானவர்களை நான் பார்க்க போறேன், இதிலும் பெரிதானவர்களை கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணினதை என் கண்கள் இதுவும் காணாமல் இருக்கலாம், என் காதுகள் கேளாமல் இருக்கலாம், இறுதி உணராமல் இருக்கலாம், ஆனாலும் ஆவில அதை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு என்று பெரிதானம் ஒன்றை செய்ய போறார். பெரிதான ஆசீர்வாதங்கள், பெரிதான கதவுகள். ஓ நான் சொல்றேன், அநேக கோட்டீஸ்வரங்கள்லாம் நம்ம கையில தான் கொடுத்துருக்காரு. அநேக கோட்டீஸ்வரங்கள்லாம் நம்ம கையில இருக்கும்படியா செய்வார். பாருங்க, யாருடைய அண்டர்ல நம்ம வைக்க மாட்டாரு. எல்லாரையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக ஆளுக செய்கிற அளவுக்கு இருப்பா. கொஞ்சம் சிறுமை, கொஞ்சம் வறுமை, கொஞ்சம் சூழ்நிலை, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கடந்து போய்ட்டு வச்சுக்கலாம், மிகப்பெரிய மேன்மை வரும். ஆமே, ஒரு இரவில் சில சரித்திரங்கள் மாறினதாக வேதத்தில் பார்க்குறோம். நான் சொல்கிறேன், இன்றைக்கும் டுநைட், இன்றைக்கி இந்த சாயங்கால வேலையில், இந்த ராத்திரியில் கூட என் சரித்திரத்தை மாற்றும், உன் சரித்திரத்தை மாற்றேன். ஓ எஸ் இஸ் ரெடி டு ஓ சேஞ்ச் யுவர் ஹிஸ்ட்ரி. ஹாலேலூயா. ஓ இ வில் மேக் நியூ ஹிஸ்ட்ரி. உன் வாழ்க்கையில் ஒரு புது ஹிஸ்ட்ரியை அவர் ஏற்படுத்தவே முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?